வாங்க. என்னால ஏதாவது அரணுமா? ஒரு பிளாஸ்டிக் பூ கொடுங்க. தரேன். இப்ப தரேன். இந்தாங்க. இந்தாங்க காசு. பூக்கள நான் காசு வாங்குறது இல்லை. அதை நீ உங்கள்ட்ட வாங்கலாமா? ரொம்ப தேங்க்ஸ். நோ மெடிசன். என்னங்க? சொல்லுங்க. இப்ப மணி என்னன்னு சொல்ல முடியுமா? இப்ப சொல்றேன். பத்து அரை. என்ன இது? ரெண்டு வாட்ச் பார்த்து மணி சொல்றீங்க? ஒண்ணுல சின்ன முள்ளு இல்லங்க, இன்னொன்னுல பெரிய முள்ளு இல்லங்க. மனுஷனாவ இவ்வளவு போய் போ கொடுத்துட்டேனே. ஏண்டா காட்ட வராயா? என்ன பத்தி கூலி என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்னியா? தூ ஏண்டா என் மூஞ்சின குப்பை தட்டியா? என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? டேய் பாபா சொல்லிட்டாரு, நம்ம குருநா இருக்கும் போதா ராத்திரியா? அண்ணே என்னை கொஞ்சம் தூக்கி விடுங்க, நானும் பூ கட்டுறேன். அதெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம் நீ என்ன பண்ணுவே? இப்போ தலையில மட்டும் பூசி வச்சிருக்க, இத காதலையும் சுருகிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு, கட்டாயம் சுண்டல் கிடைக்கும். பக்கத்து ஊருக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போறீங்க, போனமா வந்தமான்னு வரணும். அந்த ஆறு மணி பெட்டியை வச்சிருக்கானே லோகநாதன், அவன்கிட்ட மட்டும் நீங்க பேசக்கூடாது. ஏண்டா? பின்ன என்ன, நேத்து அவங்க ஊருக்கு நான் போறேன், உங்க குருநாதருக்கு என்னை விட ஆறு மணி பெட்டி வாங்கி தருவான்னு கேட்டா? அப்படியா கேட்டான்? அங்கே அவன் கையை முடிக்க வேண்டியதானே? நீங்க இப்படி சொல்லுவீங்க தெரிஞ்சுதான் அவன் ரெண்டு விரலைய கடிச்சு எடுத்து வந்த. இன்னைக்கு ஓடிட்டீங்களா, நாளைக்கு அவன் கண்ணாமலை தோண்டிட்டு வந்துடுறேன். இது உங்க மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். மனுஷ வரல வைத்து துவையில ரைத்து ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? ஏன் காத்தோராயா பாட்டை நிறுத்தி விட்டாய்? ஏன் என் பாட்டில் மயங்கி விட்டீர்களா? நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை, நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன். நீ பாடுறதுல கூட தப்பில்லடா, பாடியா பழத்தை பழுக்க வைக்கிற? சின்னமணியானுக்கு தெரியாம பெட்டியை தூக்கிட்டு வந்ததுக்கு இரு, நாலு பேர்த்த அனுப்பி வைக்கிறேன். இப்படி ஆளாளு கடிச்சாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? கோயிலுக்கு வந்ததும் சோறு தானே? பானம் கட்ட சோறு நான் போச்சு. அது எங்க இருந்தது? என்ன என்ன கோயிலா இருந்தா என்ன, வீடா இருந்தா என்ன? உனக்கு வேண்டாம். வணக்கம். நான் வந்தது பாடுறதுக்கு, கும்பிடுறதுக்காக இல்ல. நீங்க வேணும்னா கால்ல உணர்ந்து கும்பிட்டுவாங்க. ஒருத்தரையுமே காணும், எங்க போயிட்டானுங்க? டே பச்சை வந்தீங்களோட கேவலமா இருக்கீங்களே. இவங்கெல்லாம் எப்ப சாப்பிட்டு முடிக்கிறது, நான் எப்ப பாட ஆரம்பிக்கிறது? ஏம்பா கண்ணா,
தோல்ல பொட்டி மாட்டிட்டு எப்படி போய் உட்கார்ந்து சாப்பிட போறேன்? நான் வந்தது பாடுறதுக்கு, சாப்பிடுறதுக்கு இல்ல. என்ன இன்னும் வரலையே? என்ன இந்த பக்கம் இடத்தை மாத்தி எங்களை ஏமாத்துறீங்களா? நான் காத்த வரேன், கண்ணி வச்சாவது பிடிச்சி விடுவேன். ஒரு வாரமா பாட்டு சொல்லி கொடுக்கல, இன்னைக்கு நீங்க பாட்டு சொல்லி கொடுத்தே ஆகணும். I have no time. Thanks. இதே வார்த்தைய அந்த பொண்ணு உங்ககிட்ட நேத்து பாட்டு கத்துக்கிட்டு போகும்போது சொல்லுச்சு, நாங்க ஒளிஞ்சிருந்து கேட்டோம், அது உங்களுக்கு தெரியாது. என்னடா வார்த்தை? மறுபடியும் ஒளிஞ்சிருந்து கேட்டதே எனக்கு தெரியும். அது போட்டோம், நான் பொதுவா சொல்றேன், அந்த கண்மணி இருக்காளே அவ திமிரு பிடிச்சவ. டேய், நாலஞ்சு ஜாடிய வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பெட்டி கடன் பேரை வச்சுக்கிட்டு ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்காத உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா அவ எவ்வளவு பெரிய பணக்காரி, எவ்வளவு படி படிச்சிருக்கா, அவளுக்கு திமிர் இருக்க கூடாதா? தள்ளுங்கடா அந்தால, கொன்னுட கொண்ணு. ஒரு சிசியங்கிற ஸ்தானத்துல குருவுக்கு அறி வர சொல்றேன். என்னங்க அறி வர? இந்திரன் கேட்டதும் பெண்ணால, சந்திரன் கேட்டதும் பெண்ணால. இத நான் ஏன் சொல்றேன்னா உங்க மனசுல தக்கோனுக்கு இருக்க. வண்டி நின்றுச்சு. டேய் ஆறு ஆறு பேயா வாங்கடா. அடி சுந்தரியே அந்தரங்கமே, மனம் சொக்குது அனந்தரங்கமே, சுந்தரியே அந்தரங்கமே, வாத்தானும் நான் தானே, சரிட்டு பொத்தானும் நான் தானே, வாச அத்தானும் நான் தானே. ஆமா, வண்டியை தள்ளணுமா? வண்டியை தள்ளணுமான்னு கேட்டேன். ஆமா. டேய் தள்ளுங்கடா, பின்னாடி போய் தள்ளுறா. ஆ தள்ளுங்கடா, டேய் தள்ளுங்கடா, டேய் தள்ளுங்கடா, டேய் தள்ளுங்கடா, டேய் டேய் தள்ளுங்கடா, டேய் தள்ளுங்கடா, டேய் தள்ளுங்கடா, டேய் தள்ளுங்கடா, தள்ளுங்கடா, டேய் டேய் டேய். அண்ணனுக்கு வலிக்கு வலிக்கு விடுது. தள்ளுங்கடா, டேய் தள்ளுங்கடா, தள்ளு தள்ளு தள்ளு. மறுபடியும் வலிக்கிருச்சு. ஏ டச் பண்ணாம தள்ள முடியாதா? மச்சான் நினைக்க தொட்டா என்ன? ஏய் இடியட், என் காரை என்னடே என்னாச்சு? இரு அண்ணே, இரு. இது நம்ம தங்கப்பனோட செயின், ரெண்டு நாள்ல திருப்பி கொடுத்துடணும், ஒரு நாளைக்கு எத்தனா வாடகை. சரி சரி. இது நம்ம சின்னப்பனுடைய கடிகாரம். ஏனே இது எப்படி நான் கட்டுறது? எப்படி கட்டுறதுன்னா நான் கையில கட்டி வந்துருக்க மாட்டேன், மடியில கட்டி கொண்டு வந்துருக்கேன். இது நம்ம கண்ணப்பன் இல்ல, அவன் மோதிரம். ஏனே இதை திருப்பி கொடுக்க வேண்டாமா? திருப்பி கொடுக்க வேண்டாம், நான் வீட்டுல வச்சு வந்திருப்பேனே. இதுக்கெல்லாம் நான் நல்ல வாடகை, அதுக்கு மட்டும் எட்டனா ரெண்டு நாள் தான் டைம். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் போட்டிருக்க நகையெல்லாம் ஓசின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் என் மான மரியாதை கப்பல் ஏறி போயிடும். இந்த கடிகாரம் ரொம்ப சிறுசா இருக்கு, என் கைக்கு பெருசா இருந்தா இப்படி இருந்திருக்கும். சரி, நான் போட்டிருக்க கடிகாரம், செயின், மோதிரம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த கண்ணுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த செயின் என்ன இப்படி நல்லா? இங்க எங்க அண்ணனை நிக்க வச்சனே. நான் இங்க இருக்கேன், அவங்களுக்கு என்ன தெரிஞ்சு வந்து. நீங்க எப்ப வந்தீங்க? ஐயோ நிக்கிறீங்களே, வாங்க வாங்க. நீங்க பாக்குற அளவுக்கு இந்த வீடு அரண்மனையும் இல்ல, தாஜ்மஹாலும் இல்ல, ராமர் இருக்கிற இடம் தாங்க சீதைக்கு அயோத்தி. எங்க மேட்டுக்கு வந்தவங்கள உட்கார சொல்ல மாட்டீங்களா? மன்னிச்சுங்க, உங்களை பார்த்ததுல மறந்துட்டேன், உட்காருங்க. கொஞ்சிருங்க கொஞ்சிருங்க. என்னமாவா கதவு மூடி இருக்கு? அட தட்டா திறந்துட்டு போகுது. சம்பந்தி 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 பாவா, மாமனார் வீடுன்னு ஆகி போயிருச்சு, அப்புறம் என்ன? டேய் அடிக்கடா அடிக்கடா. என்னையா
மேலதானத்தோட வந்திருக்கீங்க, நன்கொடை விடுமா? உங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாது. நாங்க முறைப்படி பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோம். வாட்? பொண்ணா? எந்த பொண்ணு? என்னங்க இது, உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தானே? ஆமா, அததான் கேட்க வந்தோம். What nonsense you are talking. இந்த எக்ஸ் மேயர் செல்வதோட வீட்டுக்கு பொண்ணு கேட்டு படியேறி வரத்துக்கு என்ன தைரியண்டா உங்களுக்கு? போச்சுடா, இந்த ஆள் ஆகும்னா அட்டானியில இருக்கவானே. சின்னமணி, நான் கேக்குறேன்னு வருத்தப்படாத. நீ அந்த பொண்ண பத்தி சொன்ன விவரம் எல்லாம் உண்மைதானாப்பா? நீங்க கேக்குறதுல நியாயம் இருக்குது பாபா. எனக்கு அந்த பொண்ணுக்கு இருக்கிற சிநேகிதம் இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. கண்மணி, கண்மணி, கண்மணி! என்னப்பா? பாத்தீங்களா பாபா, பாத்தீங்களா, பாத்தீங்களா? நான் சொன்னதை நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? நான் வர்றேன்னு தெரிஞ்சுதான் கண்மணி கல்யாண பொண்ணு மாதிரி வந்து நிக்குது. நல்லா பாருங்க பாபா. என்னமா இது, உனக்கு இவருக்கு பழக்கம் இருக்குன்னு சொல்லி ஊரையே கூட்டிக்கிட்டு வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு கிட்ட வந்து நிக்கிறான். எனக்கும் இவருக்கும் கல்யாணமா? ஐயோ, வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே, புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். உலகத்துல இந்த மாதிரி யாரும் குழம்பு கலக்கவே இல்லை. என்ன பாவா? நீயே போய் சமையல் கட்டல பாத்துக்கப்பா.